முஸ்லிம்களின் முத்திரை. சாரா இறந்தாரா? இந்தியாவுக்கு தப்பிச் சென்றாரா? மீண்டும் மரபணு பரிசோதனை. இலங்கை அர்த்தபூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுவதற்கு தயார், பிரிட்டன் அமைச்சர் தாரிக் தெரிவிப்பு. சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியது யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும், ஹரின் பெர்னாண்டோ அதிரடி. மினுவாங்கொடை பகுதியில் கோர விபத்தினால் பதற்றம், எதிர்க்கட்சி நாட்டை வளரவிடாமல் சேறு பூசுகின்றது, ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் காணாமல் போன சாரா ஹஸ்தூன் இறந்துவிட்டாரா என்பதை உறுதிப்படுத்த புதிதாக மரபணு பரிசோதனை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சாய்ந்தமருது பிரதேசத்தில் சஹ்ரான் ஹாசிமின் குடும்பத்தினர் உயிரிழந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு புதைக்கப்பட்ட உடல் பகுதிகளை மீண்டும் தோண்டி எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சஹ்ரான் ஹஸ்தூன் தொடர்பில் ஆரம்பத்தில் நடத்தப்பட்டு மரபணு பரிசோதனைக்காக மாதிரிகள் போலீஸ் அதிகாரிகளால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்தே புதிதாக மரபணு பரிசோதனை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வழங்கப்பட்ட சாரா ஹஸ்தூனின் மரபணு பொருந்தவில்லை என்பதால் புதைக்கப்பட்ட உடல் பகுதிகளை மீண்டும் தோண்டி எடுத்து பரிசோதனை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. எனினும் இதற்கு பதிலாக போலீசார் ஏற்கனவே இருந்த மாதிரிகளை மரபணு பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக சாய்ந்தமருது தாக்குதலில் கொல்லப்பட்ட 8 பேரின் உடல் பகுதிகளின் மாதிரிகளை மீண்டும் பெற்று பரிசோதனை நடத்த நீதிமன்ற அனுமதியை பெறுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. சாரா ஹஸ்தூன் தாக்குதலில் இறந்து போனாரா அல்லது இந்தியாவுக்கு தப்பி சென்றாரா என்பதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்த இந்த மரபணு பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. சாரா காணாமல் போயுள்ளமை குறித்து நாட்டில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறுதல், நீதி மற்றும் மனித உரிமை விவகாரங்களில் அர்த்தபூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுமாறு தயார் என பிரிட்டன் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் அமைச்சர் தாரிக் அகமது பிரபு இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான விதத்தில் இணைந்து செயற்படுவதற்கு பிரிட்டன் தயாராக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முடிவடைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது அமர்வில் இலங்கை உட்பட பல நாடுகள் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இலங்கை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் யுத்தத்திற்கு பிந்தைய பொறுப்புக்கூறல் நீதிக்கான சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது என அகமது பிரபு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் ஆழ்ந்த கவலையை வெளியிடும் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதத்தில் இந்த தீர்மானம் காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கையில் மீண்டும் கடந்த காலத்தின் மோசமான மீறல்கள் இடம்பெறலாம் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக ஐநா இலங்கையின் மனித உரிமை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதும் எதிர்கால பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளுக்காக ஆதாரங்களை சேகரிப்பதும் சரியான விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் தாக்குதலை மேற்கொள்வதற்கு 52 நாள் அரசியல் சதி திட்டமே வாய்ப்பாக அமைந்தது. அத்துடன் 2014 ஆண்டிற்கு முன்னர் சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியது யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஏப்ரல் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார்.
அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், ஏப்ரல் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் அல்ல என்பதை நான் ஆரம்பத்தில் இருந்து தெரிவித்து வருகின்றேன். இதற்காக சஹ்ரான் பாவிக்கப்பட்டுள்ளார். சஹ்ரானுக்கு இந்த அரசாங்கத்திற்கும் இருந்த தொடர்பு வெளிப்பட்டு வருகின்றது. புலனாய்வு தகவல்களை வழங்குவதற்காக சஹ்ரானுக்கு நாங்கள்தான் சம்பளம் வழங்கியதாக அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெலு தொலைக்காட்சி உரையாடலொன்றின் போது பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். அப்படியெனில் 2014க்கு முன்னர் சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியது யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். மேலும் ஏப்ரல் தாக்குதலை மேற்கொள்ள 2018 இடம்பெற்று 52 நாள் அரசியல் சதித்திட்டம் வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த காலப்பகுதியில்தான் தாக்குதலுக்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. 2018ல்தான் வவுணத்தீவில் 2 போலீசார் கொலை செய்யப்பட்டனர். அதனை புலிகளின் மீது சுமத்தி மறைக்க முற்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவு நிலையில் புத்தர் சிலை சேதப்படுத்திய சம்பவமும் 2018லேயே இடம்பெறுகின்றது. மேலும் சஹ்ரானின் நடவடிக்கையின் மோசமான நிலையை உணர்ந்து கொண்டு பிரதி போலீஸ்மா அதிபர் நாலுக்கு சில்வா அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது நாமல் குமார் என்ற ஒருவர் திடீரென ஊடகங்களுக்கு முன்வந்து மைத்ரிபால சிறிசேனு மற்றும் கோத்தபாய ராஜபக்ஷ ஆகியோரை கொலை செய்ய சதித்திட்டம் இடம்பெறுகின்றதென்று நாடகத்தை மேற்கொண்டார். அதனால் பிரதி போலீஸ்மா அதிபர் நாளுக்கு சில்வா கைது செய்யப்பட்டு இன்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதுவெல்லாம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகும். அத்துடன் மதங்களுக்கிடையில் பிரச்சனையும் முரண்பாடுகளும் ஏற்படுவதற்கு அரசியல்வாதிகளே காரணமாகும். இதற்கு சிறந்த உதாரணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அவர் 2019 தேர்தலில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு வெற்றி பெற்றார். அதேபோன்றே 2019 ஏப்ரல் மாதம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கோட்டபாய ராஜபக்ஷ தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என்ற அறிவிப்பை விடுத்தார். அதனால் இதுவெல்லாம் சும்மா இடம்பெற்றதல்ல, திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டவையாகும் என்றார். மினுவங்கொடை நெல்பனா கொட ஹுரிக்ககமுல பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட ஒருவர் மீது மோதி கவிழ்ந்தபோது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் எதிரில் வந்து தனிமைப்படுத்தல் செயற்பாட்டிற்காக ராணுவ வீரர்கள் சிலரை அழைத்து சென்ற பேருந்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் மேம்பாட்டு பிரச்சாரத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப மாகாண சபை அரசியல் பிரதிநிதிகள் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். இன்று எதிர்க்கட்சி நாட்டை வளருவிடாமல் சேறு பூசுகின்றது. அரசாங்கத்தின் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அபிவிருத்தி பணிகள் தொடர வேண்டும். அரசாங்கத்தின் திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதன் மூலம் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். கடந்த 26 திகதி பிற்பகல் பத்தரமுள்ள தியத்த உயன வளாகத்தில் நடைபெற்ற மாகாண சபை பிரதிநிதிகள் கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போதே இக்கருத்துக்களை தெரிவித்திருந்தார். மேல் மாகாணம், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களைச் சேர்ந்து மாகாண சபை அரசாங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா்.